எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம வீடுகளில் புறா கூடு கட்டுவது இல்லை குருவி கூடு கட்டுவது குழவி வீட்டிற்கு வருவது வௌவால் வீட்டிற்கு வருவது இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக வீடுகளில் சக்தி நிறைந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளை பிடித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்டவைகளும் விலகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நல்லது ஏற்படணும் யாருடைய கந்திருஷ்டியுமே ஏற்படக்கூடாது பில்லி சூன்யம் இது அனைத்துமே நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வ சக்தியானது நிறைந்திருக்கணும் இப்போ வீட்டில் சக்தி நுழையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்மளில் நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக மனை வாங்கி வீடு கட்டுவது அப்படிங்கிறத சரி மண்ணுக்கு என்ன புதைந்தது அப்படிங்கறத கண்டிப்பா நம்மளால அறிந்து கொள்ள முடியாது ஆனா ஒரு சில பறவைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை பற்றி அறிவதற்குண்டான சூட்சம ஞானமானது இருக்கும் குறிப்பா சிட்டுக்குருவி புறா இந்த மாதிரி உயிரினங்களுக்கு நல்ல ஒரு சூட்சமமான சக்தி இருப்பதா சொல்லப்படுது இப்ப வீடுகள்ல பறவைகள் கூடு கட்டுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் இப்போ வீட்டுல சிட்டுக்குருவியோ புறாவோ கூடு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல தெய்வ சக்தியானது அதிகரிப்பதா சொல்லப்படுது ஏன்னா இந்த உயிரினங்களுக்கு தெய்வ சக்தி அறியும் ஆற்றல் இருக்கு அப்படிங்கிற காரணத்தை இந்த மாதிரி உயிரினங்கள் நம்ம வீடுகளில் கூடு கட்டி வாழுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டை களைப்பதற்குண்டான முயற்சிகளில் கண்டிப்பா நம்ம ஈடுபடவே கூடாது முன்னாடி காலங்களில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு வீட்டோட வாசல்ல வந்து நெற்கதிரை வந்து கட்டி தொங்க விடுவாங்க ஏன்னா அந்த நெற்கதிரை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக குருவியோ புறாவோ இல்லை வேறு சில பறவைகளோ வந்து போகும் அப்படிங்கறதால இப்படி இந்த சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டை சுத்தி கூடு கட்டும் அப்படிங்கிற காரணத்தாலேயே பெரியவங்க இந்த மாதிரி செய்வாங்க இப்ப கூடு கட்டி வாழ்ந்து குஞ்சு பொறிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா பறவை நம்மளோட அப்படியே நம்ம வீட்டிலேயே இருக்கும் அப்படிங்கறதால கட்டாயமா தெய்வ சக்தி என்னைக்குமே நிறைந்திருக்கும் அப்படிங்கறதால முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்வாங்க இப்ப இருக்க காலகட்டத்துல நம்மளால நெற்கதிர் எல்லாமே கட்டி வைத்து செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஆனா வீட்டுக்கு அலையா விருந்தாளியாவே பறவைகள் வந்து கூடு கட்டி வாழுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அதை எக்காரணம் கொண்டும் களைப்பது அப்படிங்கறத செய்ய வேண்டாம் இப்போ ஒரு சிலர் வந்து புதுசா வாடகை வீட்டுக்கு குடி போறோம் இல்ல சொந்தமா வீடு வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டிற்கு தெய்வ சக்தி கொண்டு வரக்கூடிய ஜீவசக்தி ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா பறவைகளுக்கு இருக்கு அதனாலேயே நிறைய பேருடைய வீடுகளில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பறவைகள் வளர்ப்பது அப்படிங்கறது செய்வாங்க ஏன்னா ஜீவசக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிற காரணத்தால் ஜீவன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அது மனிதன் மட்டும் கிடையாதுங்க மனிதனை தாண்டி சிட்டுக்குருவி இந்த மாதிரி உயிரினங்களுக்கும் கூட ஜீவாதார சக்தி இருப்பதாக சொல்லப்படுது இப்ப வீட்டில் புறா கூடு கட்டி வாழுது அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை அணில் கூடு கட்டி வாழுது அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்லை சிட்டுக்குருவி வாழுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு சாத சாதகமான சக்திகள் அனைத்தையுமே கொண்டு வருவதற்குண்டான ஒரு ஆன்மாவாக இந்த ஒரு குறிப்பிட்ட உயிரினமானது பார்க்கப்படுது அதனால இந்த மாதிரியான சாதகமான சக்தியை கொண்டு வரக்கூடிய உயிரினங்களை கண்டிப்பா நம்ம எக்காரணம் கொண்டும் விரட்டுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது நம்ம உணவு எதுவும் தரலனா கூட பரவாயில்ல ஆனால் எக்காரணம் கொண்டும் வீடுகளை விட்டு விரட்டுவது அதனுடைய கூட்டை கலைப்பது அப்படிங்கிற செயல்களில் ஈடுபடவே வேண்டாம் இப்போ அடுத்தபடியாக நிறைய பேருடைய வீடுகள்ல கண் கூட பார்க்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளவி கூடு கட்டுவது புறாக்கள் கட்டுதோ இல்ல சிட்டுக்குருவிகள் கட்டதோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயுமே ஏதாவது ஒரு இடத்துல குழவி கூடு கட்டுவது அப்படிங்கிறது இருக்கும் முன்னாடி காலங்களில் வீட்டில் குழவி கூடு கட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அந்த வீட்டில் பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக தான் இந்த ஒரு குறிப்பிட்ட செயலானது பார்க்கப்பட்டது அதாவது வீட்டில் குழவி கூடு கட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கு குழந்தை செல்வமானது பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இப்படி இந்த குழவியானது வீடுகளில் கூடு கட்டுது அப்படின்னு சொல்லும் பொழுது இதனால நன்மைகள் ஏற்படுமா இல்லை தீமைகள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி இன்னுமே நிறைய பேருக்கு சந்தேகம் தான் இருக்கு ஒரு சில விதத்தில் நமக்கு நன்மைகள் ஏற்பட்டாலுமே ஒரு சில விஷயங்கள் நமக்கு தீமைகளும் இருக்கு பொதுவா இந்த குழவி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அது கூடு கட்டக்கூடிய இடம் எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி கூடு கட்டும் அதே மாதிரி கண்ணாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு பின்புறத்துல கூடு கட்டுவது அப்படிங்கிறது செய்யும் நம்ம இருக்கு அப்படிங்கும்போது பெரியவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் சின்ன பிள்ளைங்க இந்த கண்ணாடி செவத்துக்கு மேலேயோ இல்ல கண்ணாடிக்கு பின்புறத்துல இருந்து குழவி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய கூட்ட தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையானது ஏற்படும் அப்படி தொடும் பொழுது அதனால பாத்தீங்கன்னா குழவி கொட்டுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு அதே சமயத்துல குழவி ஒரு இடத்துல கூடு கட்டுது அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து அதே இடத்துல வந்து வசிப்பதில்லை அப்படின்னும் சொல்லி சொல்லப்படுது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால குழவி வெளியேறிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்தை சுத்தப்படுத்துவது அந்த குழவி கூட்டை வந்து வெளியேற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அதே சமயத்தில் குழவி கூட்டம் வந்து கையால் உடைப்பது அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம ஏதாவது குச்சி வச்சு உடைச்சிட்டு அதுக்கப்புறமா கோமியம் கொண்டு தெளித்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மறுபடியும் குழவி கூடு கட்டுவதற்குண்டான வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே சமயத்தில் இந்த குழவிக் கூடானது நம்ம வீட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு பக்கத்தில் கட்டுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதனால் நமக்கு செல்வ செழிப்பானது ஏற்பட போகுது அப்படிங்கிறத உணர்த்துது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் குழவி ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்காது அப்படிங்கிற காரணத்தால் அது வெளியேறினதுக்கு அப்புறமா சுவாமி படங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய குழவிக் கூட்டை நீங்கள் கலைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ நிறைய பேருடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜன்னலுக்கு வெளிப்புறத்தில் வந்து தேன் கூடு கட்டுவது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த தேன் கூடை களைச்சி வச்சிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அதனால் பாதகங்கள் எதுவுமே ஏற்படாது ஏன்னா தேன் கூடு கட்டுது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ ஒரு விதமான பிரச்சனையானது ஏற்பட போகுது அப்படிங்கறத வலியுறுத்துது தேனாலேயும் பிரச்சனை ஏற்படும் தேன் கூட நம்ம வீட்டில இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை ஏற்படும் அதனால தேன் கூடு கட்ட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆரம்ப கட்டத்திலே நீங்க ஏதாவது புகைமூட்டம் ஏற்படுத்தி அந்த தேனீக்கள் மறுபடியும் கூடு கட்டாத மாதிரி பார்த்து கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் அதே மாதிரி நம்ம வீடுகளில் வௌவால் தெரியாம நுழையுது அப்படின்னு சொல்லும் பொழுது இதனால பாதகங்கள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி இன்னுமே நிறைய பேருக்கு மனதில் சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கு வௌவால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாலடைந்த வீடுகளில் கோவில்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல வச்சுக்கக்கூடிய ஒரு உயிரினம் பொதுவா அது எந்த இடத்துல கூடு கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாத ஆர்வம் இல்லாத இடத்துல தான் கூடு கட்டுவது அப்படிங்கிறத செய்யும் இப்போ ஒரு சில நேரங்கள்ல ஏதாவது இறைய விரட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அது தெரியாம நம்ம வீடுகளுக்குள்ள நுழைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அப்படி அறியாம நுழையுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால பெரிய துரதிருஷ்டங்கள் எதுவுமே ஏற்படுவதில்லை ஆனால் ரத்த காயத்தோடு வீடுகளுக்குள்ள நுழையுது கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கெட்டவைகள் வரப்போகுது மட்டும் வலியுறுத்துது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதுக்காக பயப்பட தேவையில்லை அந்த இடத்தை சுத்தப்படுத்தி மஞ்சள் நீர் கொண்டு தெளிப்பது அப்படிங்கிறத செய்துட்டு குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு சென்று ஒவ்வொருத்தருடைய பெயருக்குமே நீங்கள் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வெளிப்பட முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்துக்கோங்க ஏன்னா ரத்த காயத்தோட ஒரு உயிரினம் நம்ம வீட்டில் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு கெட்ட சகுணம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட செயலை செய்து நம்மளே பாதுகாத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு கஷ்டமும் நம்மளே நெருங்காது அப்படின்னு என்ன சொல்லி நம்பப்படுது இதே தான் கருவண்டு நம்ம வீட்டில் கருவண்டு நுழையுது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் கெட்டவைகள் நுழையுது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு அர்த்தமாகவும் பார்க்கப்படுது அதனால வீட்டு வாசலில் கருவண்டு எப்பயுமே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விரட்டி விடுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் ஆனால் அடுத்து நீங்கள் கொள்வது அப்படிங்கிறத மட்டும் செய்யக்கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீட்டில் எந்த குறிப்பிட்ட உயிரினங்கள் வாழும் பொழுது நமக்கு செல்வ செழிப்பானது ஏற்படும் அதே சமயத்தில் எந்த குறிப்பிட்ட உயிரினங்கள் நம்ம வீடுகளுக்கு வருகை தரும் பொழுது கெட்டவைகளும் தேடி வருது அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான தகவல்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்